வணக்கம். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க சிலபஸ்ல வந்து ஒரு சப்ஜெக்ட் சொல்றாங்க. என் பேரண்ட் சொன்னான், இன்னைக்கு என்ன எக்ஸாம்னா வேல்யூ எஜுகேஷன் ஆயாமா அப்படின்னு சொன்னான். எனக்கு வேல்யூ எஜுகேஷன்னா என்ன மதனா அப்படின்னு என் மருமகிட்ட கேட்டேன். அத்தை இந்த கதை சொல்றது, அதுல வந்து முன்னெல்லாம் க்வெஸ்சன் நான் கேட்பாங்க, வைபாவா இருக்கும், இப்ப வந்து எழுத சொல்லிடுறாங்க அத்தை அப்படின்னு சொன்னா, அப்புறம்தான் எனக்கு தோணுச்சு நான் டீடைல். நாங்கெல்லாம் வந்து நான் டீடைல்னு படிச்சிருக்கோம் அந்த காலத்துல. அப்படின்னா எப்படின்னா, இந்த கதைகள் சொல்லி கதைகளை வந்து சப்ஜெக்டா வச்சிருப்பாங்க, அதுலேருந்து கொஸ்டின் எடுப்பாங்க. நீதி கதைகள் அந்த மாதிரியான ஒரு போர்ஷனை தான் நான் டீடைல் செகண்ட் பேப்பர் எங்களுக்கு அதில் வரும். அதில் வந்து அந்த மாதிரி எனக்கு வந்து அது வேல்யூ எஜுகேஷன் சொல்லும்போது அது ரொம்ப புல்லரிச்சு போச்சு. இது எதுக்கு ஆண்டி இவ்வளவு சிறப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சொல்கிறதே நீதி கதைகள்னு சொல்கிறோம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு படிப்பினியை கொடுக்கக்கூடிய கதைகளை வந்து தான் செகண்ட் பேப்பரில் கொடுப்பாங்க. அதுதான் நம்ம லெட்டர் எழுதுறதாலும் சரி, எதா இருந்த கட்டுரை எழுதுறதாலும் சரி, சமுதாய சம்மந்தப்பட்டது தான் வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க, கட்டுரைகள் எழுத சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்மளை வந்து சமுதாய வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்துகிற எஜுகேஷனுக்கு பேர் வேல்யூ எஜுகேஷன். அப்படி நம்ம அர்த்தம் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பேர் அவங்க வச்சுருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வேல்யூ நம்ம வாழ்க்கைக்கு வந்து இது எவ்வளவு சம்மந்தப்பட்டதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். நம்ம படிக்கும்போது நமக்கு புரியாது அதெல்லாம். இது ஏன் இதை வேற திருவள்ளுவர் வேற இந்த குறளை நம்ம சொல்லி நம்மளை வேற மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம தோணும். ஆனால் எண்ணி துணிக கர்மம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இந்த குறளை வந்து இதனோட பொருளை பிரித்து பாருங்க. ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது நிறைய தடவை யோசிச்ச பிறகு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டியா பின்வாங்காத அப்படின்னு அந்த வார்த்தையை வந்து உங்களுக்கு குறளாக கொடுத்துருக்கிறார். மனப்பாடம் பண்ணும்போது கடுமையாக இருந்தது, இதை பிரித்து பார்த்து இப்போ ஒரு பக்குவம் அடைந்தபின் அதை நம்ம யோசிக்கும்போது எவ்வளவு வேல்யூபிளாக இருக்குது. இதெல்லாம் தான் வேல்யூ எஜுகேஷன்னு நான் யோசிக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து இவ்வளோ சின்ன வயசில் அது வேல்யூபிள் எஜுகேஷனுங்கிறத வந்து அவங்க அந்த பால்மனம் மாறாத போதையே அவங்களுக்கு அதை வந்து மண்டையில் ஏற்றுறாங்க. அந்த முதல்ல அந்த எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸை வந்து முதல்ல ரொம்ப பாராட்டணும். இது நாங்களாம் வந்து நாடிட்டேன், இது வந்து கதை சொல்கிற இது அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக எடுத்த அந்த இதை இன்றைக்கி எவ்வளவு அதுக்கு வேல்யூ கொடுத்து அதை வந்து சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, இந்த ஒரு எனக்கு பழைய நீதி கதைகள் பஞ்சதந்திரா கதைகளுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு உயிர் வந்த மாதிரி, ஒரு கலர் வந்த மாதிரி, ஒரு பவர் வந்த மாதிரி அப்படி தோணுது. இந்த பவர் வந்து ஆண்டி இவ்வளவு தூரம் சொல்கிறாங்கன்னா, நிஜமாக ஒவ்வொரு நீங்களே வந்து பிள்ளைங்களுக்கு கதை சொல்லும்போது அந்த பத்தியா அந்த கதையில் வந்து முயல் வந்து தூங்குனதுனால அது தோத்து போச்சு, ஆமாம் வந்து நிதானமாக ஓடினா கூட ஜெயிச்சிச்சுல அப்படின்னு நீங்கள் பிள்ளைங்களுக்கு எவ்வளவு வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்டடாக சொல்லி அந்த பிள்ளை அந்த கதையில் இருக்கிற நீதியை வந்து எவ்வளோ ஹைலைட் பண்ணி நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. உங்க இப்போ நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு கதை சொல்கிற அம்மா மாற அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த நீதி கதையினுடைய பவர் என்ன அப்படின்னு. அப்போ இது வேல்யூ எஜுகேஷன் தானே. நீங்கள் வந்து வேல்யூ எஜுகேஷனை பை பர்த்தே நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க, பள்ளிக்கூடத்தில் அதுக்கு வந்து உயிர் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நினச்சி பார்க்குறேன். எனக்கு அது வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. இந்த வேல்யூ எஜுகேஷனுங்கிற பேர் வச்சவங்களை வந்து கொண்டாடணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். நன்றி, வணக்கம்.